ஜாங்கோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டைம் லூப் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். இந்த படத்தோட ப்ரொடியூசர் சி வி குமார் அண்ட் கோ ப்ரொடியூசர் வந்து சுரேந்தர் ரவி. இவங்க பேனரில் திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஜென் ஸ்டுடியோவில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நியூ ஃபேஸ் ஆக்டர் சதீஷ் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க அண்ட் மெர்லானி ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி சார்பாக நவம்பர் 19 எல்லா தேட்டர்லையுமே ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் போய் தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள். இன்று நேற்று நாளை 24 இந்த மூவிஸ் மாதிரியே வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளே அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியாக ரிலீஸ் ஆக போகுது ஜாங்கோ. உங்க மணி இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ட்ரஸ்டடான ட்ரேடிங் ஆப். 2 மில்லியனுக்கு மேல சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் இந்தியாவில் இந்த ஆப்பை யூஸ் பண்றாங்க. இந்த ஆப்பை நீங்க ஃபேஸ்புக் இல்லைனா ஜிமெயில் மூலமா ரொம்ப ஈஸியாகவே லாகின் பண்ணலாம். பாத்தீங்கன்னா அமௌண்ட்ன்ற ஆப்ஷன்ல போய் எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2000 ரூபீஸ் செலக்ட் பண்றோம். 15 மினிட்ஸ் டைம் இருக்கும் நம்ம ப்ரெடிக்ட் பண்றதுக்கு. இந்த கிராஃப் அப்ல போகுமா இல்ல டவுன்ல போகுமான்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். இப்போ இந்த கிராஃப் டவுன்ல போகும் ப்ரெடிக்ட் பண்ணி 2000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 2000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணி 3680 ரூபீஸ் ஏர்ன் பண்ணிருக்கோம். இதுல ஏர்ன் பண்ற அமௌண்ட்டை பேடி மூலமா ரொம்ப ஈஸியாகவே வித்ரா பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா இதுலயே நீங்க லேர்ன் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் அப்படி உங்களுக்கு டபுளா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 350 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 700 உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதுல நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கிறதால உங்களுக்கு ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா 65,000 டீல் அமௌண்ட் கிடைக்கும். அதை வச்சு நீங்க டெமோ அக்கௌண்ட்ல ஈஸியா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் எல்லாமே முழுக்க முழுக்க உங்களுக்கு ஓன் ரிஸ்க் மட்டுமே. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு அண்ணன் சேலத்துல இருக்காங்க. ஸோ அந்த அண்ணன் வந்து பீஃப் அந்த ஃப்ரை பண்ணுற கடை வச்சுருக்காங்க. நம்ம கார்த்தி வேணுகோபால் இருக்காங்கல்ல. ஸோ அவன் அடிக்கடி இங்கே வந்திருக்கான், நிறையா சாப்பிட்ருக்கான். அப்போ அவர் வரும்போதெல்லாம் அண்ணன் வந்து அவன்கிட்ட நிறையா கேட்டிருக்காங்க, அண்ணனை பார்க்கணும், பேசணும் பேசணும்னு. இங்கேருந்து எனக்கு நிறையா தடவை கார்த்தி அவன் நம்பர்லேருந்து எனக்கு கால் பண்ணி நான் நிறையா பேசியிருக்கேன். அவர்கிட்ட ரொம்ப பயங்கரமாக பேசுவார். சில நேரங்களில் கடையை விட்டுட்டு வந்து வரணும் கார்த்தியை திட்டுவான். உன்ட்ட பேசிட்டே கடை விட்டு வந்துட்டாரா, கடைக்கு அவ்வளோ பேர் நிற்கிறாங்கடா அப்படின்லாம் என் கார்த்தி நிறையா சொல்லியிருக்கேன். அதனால சேலம் வந்தால் கண்டிப்பாக அண்ணன் பார்த்து போகணுன்றது தான் பிளானு. ஸ்டெப்பு வந்துருச்சு. எதுக்கு இந்த மார்கேஷம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, வாய்ஸ் மாத்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, ஐயோ இஞ்சி மார்பா வைக்கிற மாதிரி அவங்களை போனவனே கண்டுபிடிச்சிட்டாரு. ரொம்ப கேவலமா போயிட்டு இந்த மாதிரி இன்னொரு கொடுங்க அப்படிங்கிற காடி அமைச்சிட்டு காடி நீ போய் முன்னாடி யூடியூப் சேனல் ஒன்று நாங்க வீடியோ எடுத்துருவோம், நீ போய் பேசுற சின்ன நீ அங்கேருந்து கையை காமிச்சோம் நான் உள்ள வந்துடுறேன். வழக்கம் போல இந்த ஆடியோ வராதுல்ல, சரி போமா மெதுவாக அவர் ஃபஸ்ட்டு போயிட்டோம், அடுத்து நீங்கள் போயிடுங்க. யார் ஃபஸ்ட்டு? ஆ நீ நான் முன்னாடி போயிருவேன் சார். 100 சார் யாம் கிடக்கு சார், 130 ரூபா. ஆ சாப்பிட பார்த்துறேன் சார், சாப்பிட சார். ஆணி முடிஞ்சு நல்லா இருக்கு. என்ன பயங்கர வைட்டா இருக்கீங்க. எனக்கு ஒரு மாதிரி வாங்க பாத்துட்டு போவோம். சாரிண்ணா, இல்லைண்ணா, ஒன்றும் இல்லைண்ணா. அது இப்போ கூட அவர்கிட்ட கேட்டேண்ணா, சரிங்கண்ணா அதெல்லாம் இல்லைண்ணா, நீங்கள் ஆனால் இல்லைண்ணா. ஆனால் ஏற்காடாண்ணா எதிர்பார்த்தேன், கொடைக்கானல் ஊட்டி கிடந்து எப்படி ஏற்காடு வருவீங்க? ஏற்காடு அதுக்காக வரல தெளிவா, சேலம் சூட்டுக்காக வந்தோம். அப்படிங்களா? வந்துட்டு அப்படியே நான் காட்டியா அன்னைக்கு கூட சொல்லியிருந்தாண்ணா, வந்தாருனா சொல்லணும் பிரியாணியே நல்லா ஸ்பெஷலாக செஞ்சு தரணும்னு இருந்தேன். இன்னொரு நாள் வரேன், வீட்டுக்கே வரேன். நான் இங்கே தான் நான் வீடு வீட்டு கூப்பிடுவீங்களா? அண்ணா தாராளமாக நான் வானா போகலாம், கூப்பிடாது. சரி வாடா எடுத்துக்கடா. அங்க அட்வர்டைஸ்மென்ட் பண்ணுகிற நமக்கு அவர் தான் பிராங்க் மாஸ்டர் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிருக்கிறார். அண்ணா வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர், நம்ம அண்ணன். இவர் கூட வந்து நான் 2-3 தடவை வந்து இதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன். கார்த்தி ஃபோன் கொடுத்தா மாஸ்டர் படம் ரிலீஸ் அன்னைக்கு, அண்ணன் படம் பார்த்துட்டேன்னு இவர் என்ன கேட்பாரு. நான் இல்லைண்ணா என்ன பார்க்கலண்ணே அப்படின்னேன். ஆனால் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவார் கார்த்தி வேணுங்க போல. எப்போ இங்கே வந்தாலுமே அவருக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாண்ணே.
சேலம் வந்தோடனே கண்டிப்பாக இவரை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கு தான் எப்போ வரும்ன்றது தான் டவுட்லேயே இருந்தது. வந்துட்டோன்னு உண்மையிலே வந்து பார்த்து சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ரொம்ப சர்ப்ரைஸ் தான். உண்மையாலுமே நான் உங்களோட தீவிர ஃபேன். அதை நான் இதுக்கோசம் சொல்ல, உண்மையாலுமே ரொம்ப ஃபேன் தான். நீங்கள் வச்சுக்கிட்டு ப்ராங்க் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமாண்ணா, புல்லட்டு மேலே ஏறி உக்காந்து ஆடி பண்ணிட்டு இருந்தீங்களா? நான் அப்பையிலேருந்தே உங்களை கூடிய, ஆனால் அப்போ வந்து நீங்கள் யார் என்ன பேர்லாம் தெரியாதுண்ணா. அதுக்கப்புறமேட்டா பிளாக் ஷீப்பில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியணும். வேணும் ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ காத்தினா. தேங்க்ஸ்ண்ணா எல்லாத்துக்கும். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கும் உங்களை பார்த்துல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. காத்தினா ஒரு செல்ஃபினா எடுத்து படம் எடுத்து படம். பதட்டத்தில் பேர் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் காத்தினா சொல்லுங்க ஐயாசனா. ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷண்ணே உங்க பார்த்துல. ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுண்ணா. அப்படியே ஒரு பொண்ணுண்ணா. 11 வயசு, 6வது படிச்சுட்டு இருக்காங்க. பேர் என்ன? மரளியா. மரளியா. ஓகே. நமக்கு ஒரு பொண்ணு தெரியணும். ஏற்காடு போற ரோடுனா கரெக்டா வந்து சிஎஸ்ஐ பாலிடெக்னிக் இந்த ஹாஸ்டல்ல வாசப்பல்ல தள்ளுவண்டி கடை. என் பேர் சலீம். கடை வந்து பிஸ்மில்லா மானாச்சிலின்னு சொல்லி சும்மா அப்படி. ரொம்ப நன்றி. உங்க பாத்துல தான் எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. பாப்போம் உடம்பு பாத்துங்க, வீட்டுல எல்லாரையும் பாத்துங்க. கண்டிப்பா வீடியோல பாப்போம். நான் அந்த போட்டோ உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன். நம்பரே தெரியும் எப்படி அனுப்பிங்க தெரியல. நம்பர் சொல்லுங்க. 9 8 4 0 இதான உங்க நம்பர். ஆமாம். வெரி குட் சார். தெரியாது. இருக்கிறவங்க அம்மா அப்பா அப்புறம் அண்ணன் தம்பி அதை தாண்டி உண்மையான ஃப்ரெண்டு. ஸோ இவங்கள்ட்ட மட்டும்தான் அந்த உண்மையான பாசம், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணமாக இருக்கட்டும், எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த மாதிரி அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி அன்பு நம்ம கிடைக்கும் போது நமக்கு எவ்வளோ தான் நிறைய தோல்விகள் வந்தாலும், நம்ம எவ்வளோ டிப்ரெஷனில் போனாலும், ஸோ இந்த மாதிரி அன்பு இன்னொரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு நமக்கு ஃபியூவல் மாதிரி. ஸோ அடுத்தடுத்து தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம இன்னொருத்தவங்க நினைக்கிறோம்ல, அந்த மனசு இருக்குல்ல, அதுவே பெரிய விஷயம். தெரில, வெறும் வீடியோஸ் மட்டும் பார்த்து அவருக்கு ஏன் இவ்வளோ பாசம் வந்ததுன்னு தெரில. இன்றைக்கி அந்த பாசம் கிடைக்கும் போது அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஆனால் அழுதக்கூடாது அப்படின்றத மட்டும் ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தேன். அதான் அழுவாமல் அந்த வீடியோ முடித்தாச்சு. ரொம்ப தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி இன்னும் பார்க்கணுன்னு நினைக்கிற எவ்வளோ பேர் இருக்கிறீங்க. அவங்க எல்லாருமே எனக்கும் பார்க்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி பேசவும் முடியல, எனக்கு ஒரு மாதிரி பிளாங்க் ஆகுது. இது பண்ணும் அது பண்ணும். ஆமாம், நிறைய பிளான் வச்சுருந்தோம். 2வது மலைக்கு அப்புறம் திரும்ப ஷூட் பண்ணுறது நிறைய சிரமம். அது மாதிரி ஒன்றுன்னா தடங்களாகவே இருந்து கடைசியாக இங்கே பார்க்கும்போது ஓகே, சேலம் வந்து ஒரு நிறைவான ஃபீலிங் போகும்போது இதெல்லாம் ஹாப்பியாக போகலாம். ஹாப்பியான ஃபீலிங் கொடுத்துருக்கு. உங்களுக்காக திரும்ப இதே மாதிரியே ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நன்றி. லவ் யூ ஆல். தேங்க்யூ. அடாம பேசுறா. ஹலோ. இப்ப அழுதாவே இல்லை.